ரங்கநாதன் ஜாதகம் பார்த்தீங்களா சார்? ஆ சொல்லுங்க சார். பிஸ்னஸ் ஓகே சார். பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறீங்க சார். ஆ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் சர்வீஸ் பேஸு ஓகே சார். முதல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த பாவம்னா ஏழாவது வீடு சார். ஓகே சார். மாத சம்பளங்கிறது எந்த பாவம்னா ஆறாவது வீடு. ஏழாவது வீடு வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏழாவது வீடு வந்து இவர் ஜாதகத்தில் 1, 3, 7, 9. அப்போ பிஸ்னஸ் அமைப்புங்கிறது நல்லதாக இருக்குது, நிறைய வருமானம் வராது, சர்வீஸ் சம்பந்தமான தொழில் தான் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏழாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பில் வருதோ அவங்களுக்கு சர்வீஸ் சம்பந்தமான துறைகள் தான் நல்லாயிருக்கும். ஒரு பொருளை கொடுத்து பணம் வாங்கக்கூடிய துறை நல்லா இருக்காது, சர்வீஸ் சம்பந்தமான துறைகள் நல்லா இருக்கும் ஓகேங்களா. சரி, அதனால ஒரு வாட்டி வந்தவங்க திரும்பி திரும்பி வருவாங்க, அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் சொல்றீங்க, ஆட்டோமொபைல்ங்கிறது எந்த பாவம் சார்? ஆட்டோமொபைல் என்ன பண்றாங்க சார்? ஆட்டோமொபைல் என்ன பொருள் இருக்குன்னு சொல்ற? ஆட்டோமொபைல் இட்லி கிடைக்குமா? ஆட்டோமொபைல் தோசை கிடைக்குமா? ஆட்டோமொபைல் காய்கறி கிடைக்குமா? ஆட்டோமொபைல் அரிசி கிடைக்குமா? ஆட்டோமொபைல் எது வந்து நிக்கும் சார்? வாகனம் யாரும் சொல்லவே மாட்டீங்களா? வாகனம் யாரும் சொல்ல மாட்டீங்களா சார்? ஆட்டோமொபைல் வாகனம் தானே சார்? நீங்க சாதாரண மொபைல் சொல்றீங்களா? ஒருவேளை வாகனம் சார்ந்த ஆட்டோமொபைல் தானே? ஒரு துறையை நீங்க சொல்லும் போது உங்க கண்ணுல வந்து அப்படியே நிக்கணும், அந்த துறை சம்பந்தமான பொருள் எது? ஹோட்டல் அப்படின்னா என்ன? உணவு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி என்னன்னு மளிகை கடை, அது உணவு சார்ந்ததுதான். ஆனால் அப்படியே சாப்பிட்டா அது ஆறாவது வீடு, சமைச்சு சாப்பிட்டா அது நாலாவது பாவம் ஓகேங்களா. அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பாவம் தான். நாலாவது வீடு இவருக்கு எப்படி இருக்கு? 1, 4 இது நல்லா இருக்கு. அப்போ ஆட்டோமொபைலில் ஜாதக தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நன்றாக வலுவாக உள்ளது. இந்த கொடுப்பினை நல்லா இருந்தாவே நமக்கு எந்த கவலையும் இல்லை, டிராஃபிக் ஜாமே இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு பைக்கு கூட இல்லை, 200 கிலோமீட்டர் தூங்கிக்கிட்டே ஓட்டலாம், ரோட்டில் எந்த ஒரு பெண்டும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அழகாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொடுப்பினை அப்படிங்கிறதுக்கு அதான் ஒரு கேரண்டி சார். இதுக்கப்புறம் தசா புத்தி. அதே மாதிரி ஆட்டோமொபைலுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். எதுக்கு காரணம்? காருக்கு காரகன் சுக்கரன், அதாவது அழகான காருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. லாரிக்கு காரகன் வந்து சனி, சனி செவ்வாய். அதாவது கனரக வாகனம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு காரகன் வந்து சனி செவ்வாய். வேற என்ன, இந்த இலகு வாகனம் என்ன சார், அதாவது சொகுசு வாகனம், காரு, இந்த பைக்கு, இந்த மாதிரி சொகுசு வாகனம், அதாவது கனரக வாகனமாக இல்லாமல் என்ன சார், லைட் மோட்டார் வெஹிக்கிள். அதாவது என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு திருச்சிக்கு போகணுன்னா காரில் போவீங்களா லாரியில் போவீங்களா? லாரியில் போனால் என்ன சார், உடம்பு வலிக்கும். அது வாகனம் வந்து ஏற்றுறது வேற ஒரு பொருள் தான் ஓகேங்களா. மெட்டீரியல் ஏற்றிட்டு போனான், மனுஷன் ஏற்றிட்டு போக முடியாது ஓகேங்களா. அது அந்த காலத்தில் ஏற்றிட்டு போனாங்க, இந்த காலத்தில் நம்ம சொகுசாகிட்டோம்ல ஓகேங்களா. அப்போ இது வந்து கனரக வாகனம், இது லேசான வாகனம், அதாவது கேளிக்கை வாகனம்னு எடுத்துங்க. நீங்கள் எப்படின்னா புரிஞ்சுக்கிங்க சார், புரிஞ்சுக்கிறது தான். ஆ சொகுசு வாகனம் இது, கனரக வாகனம் ஓகேங்களா. இப்போ சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து 1, 3, 7, 9, அதாவது இந்த ஏரியாவில் 3 பாவமும் இங்கிருந்து 1 பாவமும் இருக்கிறதுனால இதை இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் கூட சுக்கரன் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இல்லை, நடுத்தரமாக இருக்கு. சனி 1, 10 காமிக்கிறதால, சாரி ராகுவா, சனி வந்து 4, 6, 12 காமிக்கிறது இல்லையா, இது பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கால கூடுமான வரைக்கும் கனரக வாகனத்தை கூட நீங்கள் கொண்டாந்து வைக்கலாம். கனரக வாகனம் சொல்கிறோம் இல்லையா, லாரிக்கெலாம் இது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா. ஒன்லி ஃபோர் வீலர் அம்பாசிட்ருக்கு பண்ணுவீங்களா? அம்பாசிட்ரு இந்த மாதிரி மார்க்கெட் இல்லையா? சரி, அதாவது அதாவது லாரி இந்த மாதிரி கூட முடிஞ்சால் பண்ணுறது தான் பண்ணலாம், ஏன்னா சனி உங்களுக்கு நல்லா இருக்கிறதால.
அது பண்ணலாம் சார், அது பெஸ்ட். அது பண்ணலாம், அது சனியோட காரகம் தான். பழைய பொருள், பழைய பொருளை வாங்கி வைக்கிறது, அன்ஸ்கில்டு லேபரை வச்சு வேலை செய்யறது. அது அன்ஸ்கில்டு லேபர்னா சனியோட காரகம், ஸ்கில்டு லேபர்னா அது குருவோட காரகம். லேபர்னா எல்லா 12 பாவத்திலும் இருக்கு. அது அன்ஸ்கில்டு லேபர்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற சேரை கொண்டு போயிட்டு கீழே வைக்க சொல்லுவீங்க, கீழே வைக்க சொல்லிட்டு மீண்டும் மேல மேல கொண்டா சொல்லுங்க, மேல கொண்டா வைக்கிறது, மீண்டும் கீழே வைக்க சொன்னீங்கன்னு வச்சீங்களேன், அப்பயும் கீழே வைப்பான், ஒரு கேள்வி கேட்க மாட்டான். இதே ஸ்கில்டு லேபர்னா குண்டமா வைக்கும் போது வச்சுட்டு மேல இருந்து கொண்டானா, என்ன சார் சொன்னீங்க, இல்ல மேல கொண்டா சொன்னேன், அப்படியா, சரி மேல கொண்டா, மீண்டும் கீழே கொண்டு போய், ஏன் சார் கீழே கொண்டு போய் வையன், ஏன்னு கேக்குறேன் சொல்லுங்க பதில். கீழே கொண்டு போனல, மேல வர சொன்னீங்கல்ல, ஏன் என்ன ஆச்சு, நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்பான். இல்லப்பா கீழே கொண்டு போய் வைப்பானா, ஏன் காரணத்தை சொல்லுங்க, இல்ல உனக்கு வேலை இல்லை அதனால உனக்கு வேலை தரேன், அப்ப நீ ஆச்சு வேலையாச்சு போடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இருக்காரு சார், ஸ்கில்டு லேபரை நீங்க வந்து வேலை ஆகிறது கஷ்டம், அவனோட அறிவு மட்டும்தான் நம்ம யூஸ் வாங்கிக்கணும், அவன் உடல் உழைப்பு வாங்கக்கூடாது. அறிவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக கிரகங்களுக்கு வந்துடும், உடல் உழைப்புங்கிறது அசுப கிரகத்துக்கு போயிடும். சரிங்களா, அப்ப சனிங்கிறது இவருக்கு நல்லா இருக்கு, அதனால ஸ்கில்டு லேபரை விட அன்ஸ்கில்டு லேபரை வச்சுக்கன்னா நல்லது. ஸ்கில்டு லேபர் புதன் சனியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது 6-12 காமிக்கிறது வரவு செலவு அங்கே சமம், அது பண்ணலாம் சார். ஓகேவா, இப்போ நடப்பு தசையை பார்ப்போம். நடப்பு தசை என்ன, சனி தசை நல்லாவே இருக்கான் ஆக்சுவலா. சனி தசை என்ன காமிக்குது சார், 4-6-12 காமிக்குது சார் சனி தசையில. இந்த சனி தசை அகம் சார்ந்த தசையா புறம் சார்ந்த தசையா சார், புறம் சார்ந்த தசை. இந்த தசையில பார்த்தீங்கன்னா இந்த தசைக்கு முன்னாடி இருந்ததை விட தசை ஆரம்பிச்ச பிறகு ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே தசையில 4 வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சார். அதே மாதிரி இந்த தசை ஆரம்பிச்ச உடனே 2 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம், இல்ல 2 கார் வாங்கியிருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி என்ன வாங்கியிருக்கீங்களா சார், கார் வாங்க, 2 இருக்கா, பைக்கு காரு, அது மாதிரி 2 வாகனம். ஏன்னா ஒரு வாகனங்கிறது 6வது வீடு, 4-6னா 2 வாகனம் அர்த்தம். இப்ப தசை ஆரம்பிச்ச உடனே சனி தசை சனி புத்தியிலேயே, அதாவது 2008 2011 பொருளாதார நிலை நல்லா உயர்ந்திருக்கும், கடனும் வந்து சார். ஏன் கடனை வருதுன்னா, இப்ப என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு கடன் வரும் சொல்லிட்டீங்க, இந்த 12 வராம இருந்தா கடன் வராம போயிருக்கும். இந்த 12 வரும்போது இங்க ஒரு சேதாரம் இருக்குன்னு காமிக்குது, அப்ப கடனும் வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த சனி புத்தியில பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஹெல்த்ல கொஞ்சம் டவுன் ஆகும், யூரினல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அப்பப்போ வரும். இந்த சனிங்கிறது கழிவுப் பொருளுக்கு காரணம், சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் லைட்டா தளத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த தசையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல கொடி கட்டி பறக்கலாம். ஏன் சார், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4வது பாவம், தசை வந்து 4-6-12 காமிக்கிறதால மல்டிபிள் எஃபெக்ட்ஸ், அதாவது 2 பிரான்ச் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். 2 பிரான்ச் இருக்கா சார் உங்களுக்கு, 3 பிரான்ச் இருக்கா? ஏன் சார் சொல்ல, 12 வருது இல்லையா, இந்த 12ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், அப்ப என்ன ஆகுதுன்னா அது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும். இதை நீங்க இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்கா சொல்றதா இல்லையா சார், இதுல வந்து எங்கன்னா வந்து அதாவது என்ன சொல்றது, யூகம் அதெல்லாம் இல்லை, இந்த பாவக்காரங்க தான். 12 ரெண்டாவது தொழில், 4 ஒரு கடை, 6 இன்னொரு கடை, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இங்க 4வது பாவம் 6வது பாவம் வரும்போது அந்த மல்டிபிள் இது ரெட்டைப்படையில் வருது. ஏன்னா அவர் துறைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க ஒண்ணு இல்ல, ஒருத்தர் என்ன வேலை செய்யறாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரிஞ்சாவே அழகா அந்த ஜாதகத்தை எடுத்து போயிட்டே இருக்கலாம் சார், அந்த தசைங்கிறது அழகா தெரியும் நமக்கு. அப்போ இந்த தசையை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரமாதமா இருப்பார். அப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல பிரமாதமா இருக்கும், கிளைண்ட் கிட்ட நல்லா பழகுவார். நிறைய கிளைண்டோட கல்யாணத்துக்கு நீங்க போவீங்க கரெக்டா, என்னங்க சார், அப்படியா, சரி என்னங்க சார், நான் 3வது 4-6 போட்டோகிராஃபும் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய கிளைண்ட் கிட்ட நல்லா பழகுவீங்க. அதாவது கிளைண்ட் கிட்ட வெறும் பணத்தை மட்டும் இது பண்ணாம கிளைண்ட் கிட்ட நல்லா பழகுவீங்க. உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி தான், 7வது வீடு இதே மாதிரி தான் இருக்கும். நீ பாருங்க புதன் 1-3-7 புதன், இது வாரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காவது அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது கூட என்னுடைய கிளைண்ட் கிட்ட கல்யாணம்னா கொடுப்பாங்க, நேராக போயிடும், அவரும் அதிசயமா இருக்குதாங்க சார் நீங்க வந்துட்டீங்க, இதுதான் சார் பத்திரிக்கை கொடுத்தீங்க அப்படிங்க, இல்லை சும்மா கொடுத்தா வந்துட்டீங்களே நீங்க பரவாயில்ல சார் அப்படின்னு. எதுக்குன்னா அந்த 7வது வீடு 1-3-7-9 யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவங்க மற்றவர்களை அரவணைத்து போவாங்க. அதாவது நீண்டகால கிளைண்ட் இருப்பாங்க,
ரொம்ப காலமா, அதாவது 10 வருஷமா 15 வருஷமா ஒரே ஆளுகிட்ட நம்ம கிட்ட பழகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 7வது வீடு வந்து யார் யாருக்கெல்லாம் 6, 12 தொடர்பு கொள்ளுறதோ, ஒரு வாட்டி வந்தவங்க அடுத்த வாட்டி கொஞ்சம் சரிச்சுக்குவாங்க, ஒரு 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 இது இருக்கும், ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு உணர்வு இருக்காது, அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு உயிர் இருக்காது. ஓகேங்களா? கேது புத்தி, இந்த கேது புத்தி 6, 12 கேதுல வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் சார் இருக்கும். கேது புத்தி 6, 12 காமிக்குது இல்லையா, இந்த கேது புத்தி முழுக்க பொருளாதார நிலை ஒரு ஆவரேஜ் தான், வரவு செலவு சமமாக இருக்கும். ஒன்றும் எழுதிங்க, 6, 12 என்பது வரவு செலவு சமம் சார். 6, 12 வரவு செலவு சமம், கடன் வாங்கி கடன் அடைத்தல், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுக்கர புத்தி, சுக்கர புத்தி நல்லா இருக்கும் ஆனால் நிறைய பணம் சேராது. சுக்கர புத்தியில் ஒரு பொருளை விற்கிற மாதிரி கூட வரலாம். 6, 12 கடன் வாங்கி கடன் அடைத்தல் சார். சுக்கர புத்தியில் நல்ல பழக்க வழக்கங்களாக வரும், நிறைய மக்கள் தொடர்பு வரும், ஆனால் பொருள் வந்து நிறைய சேராது. கடன் என்ன வாங்கியிருந்தா அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க, சுக்கர புத்தியில் எல்லா கடன் அடைச்சிடுவீங்க. சூரிய புத்தி ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தரும், சந்திர புத்தி அதுவும் அதே மாதிரி தான். செவ்வாய் புத்தி வரும்போது நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும், ஆனால் ரிலாக்ஸாக பண்ணிட்டு இருக்கலாம், தொழில பண்ணிட்டு இருக்கலாம், நஷ்டம் எதுவும் வராது. ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம்னா எந்தெந்த கிரகத்தை சொல்லலாம் சார்? நம்ம பணத்தை தரக்கூடிய கிரகம் எது எது சார்? செவ்வாய். குருவா சார்? குருவில் கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்கு, கொஞ்சம் விட்டுருங்க. அதாவது செவ்வாய், சனி, இந்த கிரகம்லாம் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 4 கிரகத்தோட புத்தியை வச்சுக்கிட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக் வச்சுட்டு பாருங்க, இந்த 4 புத்தியோட வரும்போது நீங்கள் பேங்க்ல பணம் போட்டிருப்பீங்க. இந்த ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்ல பணம் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பண்ணலாம் சார், ஸ்லோவாக பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய தசை வந்து புதன் தசை. புதன் தசை நல்ல பிரமாதமாக இருக்கும், ஆனால் தொலைநோக்கு பார்வையோட பண்ணலாம். நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும்.